கோட்டாபய மீதான கோபம் 40 அடி கண்டெய்னர் பெட்டியில் பயணிக்கும் மக்கள். கொழும்பிலிருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு மாறிய கோட்டாவும் ரணிலும். ஊரடங்கு உத்தரவு தளர்வு வெளியான அறிவிப்பு. நாளை பதவி விலகுகிறார் கோட்டாபய வாசுதேவ பரபரப்பு தகவல். கொழும்பில் தற்போது இடம்பெற்று வரும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக நாடு முழுவதும் இருந்து மக்கள் செல்வதற்காக நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். எனினும் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக அங்கு செல்ல முடியாத நிலையில் பலர் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். இதற்காக பல இடங்களில் ரயில் நிலையங்களில் மக்கள் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். கிடைக்கும் வாகனங்களின் கூரைகளில் உட்பட மக்கள் ஏறி பயணிக்கும் நிலையில் உள்ளனர். இந்த நிலையில் 40 அடி கண்டெய்னருக்குள் மக்கள் குழுவொன்று ஆர்ப்பாட்ட பகுதியை நோக்கி செல்லும் புகைப்படம் ஒன்று வெளியாகி சமூக வலைதளங்களில் அதிக பார்வையாளர்களை பெற்றுள்ளது. நேற்றிரவு முதல் கொழும்பிற்கு நுழையும் அனைத்து நுழைவாயில்களும் தடை செய்யப்பட்டு மூடப்பட்டுள்ளதாகவும் ராணுவம் மற்றும் போலீஸ் பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. கொழும்பில் மக்கள் இவ்வாறாக அதிகமாக வாழும் தோட்டங்கள், குடிசை வீடுகள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகள் போன்ற இடங்களில் பலத்த ராணுவ பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் மக்கள் தங்கியுள்ள இடங்களிலிருந்து பிரதான வீதியை அடைய முடியாத நிலைமை நேற்றிரவு ஏற்பட்டுள்ளது. கொழும்பில் உள்ள ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முதல் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் வீடுகளுக்கு பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக விசேட பிரபுகளின் வீடுகளுக்கு ராணுவம் மற்றும் சிவில் போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ நாளைய தினம் பதவி விலக உள்ளதாக முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வாசுதேவ நாணயக்கார குறிப்பிட்டுள்ளார். அரசு தலைவர் பதவி விலகுவது தகவல் தமக்கு கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அரசு தலைவரை வீட்டிற்கு செல்ல வேண்டும் என தற்போது அனைவரும் கூறுகின்றனர் எனவும் அவர் கூறினார். சர்வகட்சி அரசாங்கத்தை அமைப்பதற்கான கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் பொழுதே வாசுதேவ நாணயக்கார இவ்வாறு தெரிவித்துள்ளார். கொழும்பு உள்ளிட்ட மேல் மாகாணத்தின் பல பகுதிகளில் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஊரடங்கு சட்டம் நீக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு முதல் மறு அறிவித்தல் வரை பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கு சட்டமானது இன்று காலை 8 மணியுடன் நீக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோட்டாபய அரசை பதவி விலகுமாறு கோரி நடாத்தப்பட்டு வரும் போராட்டம் தீவிரமடைந்த காரணத்தால் கொழும்பின் பல பகுதிகளுக்கு நேற்றிரவு 9 மணி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இதன்படி நீர்கொழும்பு, களனி, நுகைகொடை, கல்கிசை, கொழும்பு வடக்கு, கொழும்பு மத்திய மற்றும் கொழும்பு தெற்கு ஆகிய காவல்துறை பிரிவுகளுக்கு உட்பட்ட பகுதிகளிற்கு காவல்துறை ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கோட்டாபய மீதான கோபம் 40 அடி கண்டெய்னர் பெட்டியில் பயணிக்கும் மக்கள். கொழும்பிலிருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு மாறிய கோட்டாவும் ரணிலும். ஊரடங்கு உத்தரவு தளர்வு வெளியான அறிவிப்பு. நாளை பதவி விலகுகிறார் கோட்டாபய வாசுதேவ பரபரப்பு தகவல்.